உழைத்து வாழப் புறப்பட்டு உலகத்தின் பல பாகங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள். கர்நாடக மாநிலத்தின் கலைப்பூங்காவாம் மைசூரில் பிழைப்பு தேடி வந்த தமிழர்களில் சிலர் அங்கே ஒரு பெரிய மார்க்கெட்டை மையமாக கொண்டு நடைபாதைகளிலும் சேரிகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதிதான் இது. அண்ணத்தா
இது நம்ம கிட்ட மசிர கேசா தெரியல நீ ஏ கவுன்ஸ்கா दंडल दंड सोर वे मान कटी அவன போய் அடிச்சு புடிங்கிட்டு போறத பாரு பாவம் அத்தன் ஒரு மச்சானுக்கு அரை கீரை வாங்கிக்கோ சித்து ஒரு மாமனுக்கு சிறு கீரை வாங்கிக்கோ இதா மதோ போனி கிட்ட நாளை பார்க்கலாம் நைனா பாத்தல்ல எள்ளிக்காரன் கூத்த அண்ணன் காதுல வந்துச்சு நாத்தாக்கி நட்டு வர ஜாக்கிரதை கண்ணு சில்லடா सायंत्रम नडेशा महालक्ष्मी Thank you.
கையால குடிக்கணும்னு தான் வர்றேன். என்னைக்கு தான் குடுக்க போறியோ? மாமாரு என்ன ஏரியா விட்டு ஏரியா வா. என்ன சிலுக்கு? ஆமா உன் பேர் என்ன சிலுக்குன்னு வச்சிருக்காங்க. சொந்த ஒரு சின்னால வட்டியா? இல்ல காஞ்சிவரம். அடடே ஒரிஜினல். இப்பதான் போட்டு வச்சிருக்கேன். எனக்கு எதமா வெதுவெதுன்னு இருந்தா போதும்.
சிலுக்கோட கையால வாங்கி குடி கண்ணு சிவ்வுன்னு ஏறிக்கும் தாங்கி புடி சாராயம் சம்சாரம் சந்தோஷம் கொங்கு நாட்டு கரும்பு அட கொழுந்து வெத்தல உடம்பு நீ கொங்கு நாட்டு கரும்பு கடிக்கட்டுமா இடுப்ப கொஞ்சம் ஒடிக்கட்டுமா ராணி சாராயம் சம்சாரம் சந்தோஷம் அம்மச்சம்மா உன்னரப்பட்ட ஊத்துக்கிட்டேன் கேளேண்ட என்னோட பாட்ட சிலுக்கோட கையால வாங்கி குடி கண்ணு சும்மா ஏறிக்கும் தாங்கி புடி
ஒன்ன ரூபாய் தான கொடுத்த இப்படி நட்டா குடிச்சிட்டு வந்து நிக்கறியே நீ கொடுத்த காசுக்கு தான் கண்ண குடிச்ச ஜா போய் சொல்லாத என்ன கெட்ட கோவம் வரும் கடனுக்கு தான குடிச்ச கடனா ஒண்ணு மிச்சம் இந்த தப்ப பண்ண மாட்டாங்க அண்ணே நம்ம கஜாதம்பி தான் வாங்கி கொடுத்தீங்க உனக்கு வெக்கமல்ல ஒளிச்சு ஓடாதேற அவன் கிட்ட வாங்கி குடிச்சான்னு சொல்றியே मनुष्य தாத்தா எந்திர தாத்தா எந்திரே எந்திரச்சு தான இருக்க சரியா வக்காரு போடு அம்மா இந்த வாத்தியார் என்னமோ ரெண்டு நாள் லீவு ஒன்னு ஊருக்கு போச்சு நாயரோட நாயர் எட்டு நாள் ஆச்சு இன்னும் ஆளே காணோம் வந்துட்டியா எங்க ஊர்லயே தங்கிறியோ நினைச்சேன் நீ உடுதற நான் எடுத்தற ஏன்டா நீ கத்து கொடுக்கிற காலேஜ்ல எல்லாருக்கும் ரெண்டு நாள் லீவுனா உனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்ல இத்தனை நாள் லீவு இத்தனை நாள் லீவுங்க ரெண்டு நாள் தான் அதிகமா போச்சு அம்மா கோயில்ல விசேஷம்னு சொன்னாங்க தங்கிட்ட இன்ன ஏதாவது அழுக்கு துணி இருக்கா இதா இருக்கு போடு எல்லாத்தையும் தூச்சு போட்டு பெஸ்ட் போய் சாப்பாடு எடுத்து காலேஜ்க்கு வர நா நீ குடிச்சு கிளம்பு எவனியோ வர்றியால கதை உடைச்சிட்டு உள்ள வரவா நிஷ்டையில என்ன என் குருநாதத்தை பேசிக்கிட்டு இன்னும் என்னென்ன கலக்கலாம்னு பரியா என் முடியெல்லாம் குட்டி போச்சு என் தலை பரியா எல்லாமே குட்டி போச்சு தூங்கி முழிச்ச உடனே இப்படி ஆச்சா சொன்னீங்கன்னா நான் கலவையே மாத்துவேன் என் தலைக்கு என்னையா பதில் சொல்ற உன் தலைக்கு பதிலா என் தலையா தர முடியும் ஆரியா எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கு நாளைக்கு நான் பொண்ணு பார்க்க போகணும் இந்த தலையோட எப்ப வாங்க போவேன் உன் வீட்டுல ஒரு துண்டு இல்லையா இருந்தா சுத்திட்டு போய அதாவது பச்சை கற்பூரமும் அலுமினியம் சல்பேட்டும் அதிகமா கலந்துட்டேன்னு நினைக்கிறேன் இனிமே அதை குறைச்சுக்கிறேன் அப்பதான் மத்தவங்களுக்கு நல்லது நல்லது நான் தேய்ச்சிக்கல நீ தேய்ச்சிக்கல
வச்சுக்காதீங்கம்மா. உடஞ்ச பாட்டிலோட இங்க ஒரு ஆள் ஓடி வந்தானா? அறிவு இருக்கு அவனுக்கு. புருஷன் மண்டாடி படுத்துட்டு இருக்கோம், அவருக்கு உடம்பு சரியில்லை, டாக்டருக்கு போன் பண்ணிருக்கேன், இப்ப உடஞ்ச பாட்டிலோட வந்தானு கேக்குறேன். அது இல்லம்மா, ஒரு ஆள் கீழே விட்டான். இப்ப எப்படி இருக்கு? ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க, நலமா கவலைக்கிடும். போங்க வெளியே, உங்களை எல்லாம் யார் உள்ள விட்டது? மேனேஜர் போச்சுக்காதீங்கம்மா, அதை போயிடுறோம் வாங்க. நல்ல சமயத்துல நீ காப்பாத்துன இல்ல வகிந்திருப்ப. உனக்கு ஏதாவது ஆபத்து நான் சொல்லி அனுப்பு. என் பேர் மாறி இருக்கிற இடம் கொண்டி தொப்புல. இங்க வாயா, என்ன சொன்னேன், வகிந்துருவியா? இந்தம்மா, இந்த விளையாட்டுல என்கிட்ட வச்சுக்கலாமா? இப்போ நீ எனக்கு 3 மாசம் புருஷனா நடிக்கணும், நான் உன்ன வச்சு பல காரியங்கள் சாதிக்கணும், இல்ல நான் உன்ன பகந்துருவேன். உடஞ்ச பாட்டில எங்க வச்சேன்னு தெரியலையே. அது இருக்கட்டும். ஏமா, உன்ன நான் 3 நிமிஷத்துக்கு தானே நடிக்க சொன்னேன். 3 மாசம் எனக்கு புருஷனா நடிமேன். ஐயோ, அவனை கிட்ட மாட்டிருந்தா 2 தட்டு தட்டி விட்டுருப்பானுங்க. இங்க கரப்பாம்பூச்சிய பள்ளி முழுங்கின கரையா போச்சு. ஏமா, நான் என்ன செய்யணும்? குனிமே, நான் முதுகுல குத்திராத. அடியில ஒரு பைய இருக்கே. அடியில பையா? பயப்படாம தரமே. இதெல்லாம் எதுக்குமா? இதெல்லாம் நம்ம தொழிலுக்கு. கூட்ட உடைக்க, கம்பிய அறுக்க, நம்ம தோஸ்துங்க யாராவது குறுக்க வந்தா சைக்கிள் செயின்ல அடிக்க. ஏமா, ஹோட்டல்ல பழனி சித்த வைத்தியர், அருள்வாக்கு அருணாதேவி இப்படித்தான் தங்குவாங்க. இப்ப நீங்க எல்லாம் தங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்ப எல்லாம் நாங்க தான் தங்குறோம். இத கவனி. என்ன விட்டு தப்பிக்க நினைச்ச, இதே மாதிரி கத்தி உன் முதுகுல பாய். நீங்க செய்யற தொழிலுக்கு ஷூ வேற. ஆட்டுங்க ஆட்டுங்க. இப்படி ஓயாம இந்த படி படிக்கிறியே, நீ ஏற்கனவே படிச்சதெல்லாம் மறந்துட்டியா என்ன? ஆமா, நீ எப்ப படிச்சு அதுங்களுக்கு எப்ப கத்து கொடுத்து? பாவம், அந்த பசங்களுக்கு வயசாயிடும். ரொம்ப நாளா ஒன்னு கேட்கணும்னு ஆசை. கேளு. வீடு எங்க இருக்கு? மார்க்கெட் கிட்ட. மார்க்கெட் கிட்ட ரோடு தான இருக்கு? ரோட் அரும பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல. பிளாட்ஃபார்ம்ல அதாவது இருக்கே தோர. வடிவே, ஏன் என்ன தோர தோரன்னு கூப்பிடுற? தோர, கோட்டு போட்டா தோர என்னுவோ, குங்கோ வச்சா சாமி என்னுவோ, சுப்பத்தின்றோட வந்தா தலைவரேன்னு சொல்லி போஸ்ட் ஒட்டி கொடி ஏத்துவோம். அதுக்கப்புறம் அவங்க காரு பங்களான்னு போயிடுவாங்க, நாங்க கை வண்டி பிளாட்ஃபார்ம் அங்கே இருந்துருவோம். ஏன் தர, மத்தியானம் ஆனா மெஸ் சோறு, ராத்திரி ஆனா இந்த ரொட்டி துண்டு, உனக்கு வெறுப்பா என்ன? நம்ம தலையில உழைக்கையால எழுதிட்டான். ஆண்டவன் ஒரு கல்யாணத்தை படிக்கிறது, ஒன்றாத்தீன்னு ஒருத்தி வந்துட்டா ஆச்சு போடுவான். ஆசை ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? பொண்ணு பாத்துற வேண்டியதுதானே? பொண்ணு பாத்துட்டு அடி சக்க, அப்ப நிச்சயம் பண்ண வேண்டியதுதானே? நிச்சயமா. அந்த பொண்ணு என்ன விரும்புதானே தெரிஞ்சாதானே? அந்த பொண்ணு கிட்டயே கேட்டுட வேண்டியதுதானே? கேட்கணும்னுதான் ஆசை.
ஆனா நேருக்கு நேரா எப்படி கேக்குறதுன்னு தான் யோசனை. ஐ சரி. ஆ வந்த ட்ராபிகா. நான் ஒரு ஐடியா சொல்றேன். நேரா உங்க அம்மா கிட்ட போ. விஷயத்தை சொல்லு. அந்த பொண்ணு கிட்ட நான் நேருக்கு நேரா கேட்க முடியல. நீயே வந்து பொண்ணு கேளுன்னு சொல்லிடு. அவ்வளவுதான் விஷயம் முடிஞ்சது. வெரி குட். இன்னைக்கு அம்மா கிட்ட போறேன். ஆ சரே. போ மனசுக்குள்ள இருக்கிறத எல்லாம் எழுதி கவருக்குள்ள போட்டு அனுப்பிடு. சரே இருட்டு போச்சு. சாத்தானுக்கா காத்துட்டு இருக்கோம். நான் வரேன் தரே. ஆ தரே. அந்த பிளாஸ்டிக்ல ஹாலிஸ் கலக்கி வச்சிருக்கேன். மறக்காம குடி என்ன? பிளாஸ்டிக் அதா சூட் ஆறாம இருக்குமே. ஓ பிளாஸ்கா? நான் மட்டும் என்ன சொன்னா அதா பிளாஸ்டிக். நான் என்னவோ பேரு சொத்த அப்ப சொல்லிட்ட மாதிரி. Thank you.
பார்த்தா சரியான இது பாளையா குடுக்குறது குரல் ஒண்டிடா அதை நிறுத்திட்டியா என்ன தாத்தா தாத்தா அண்ணத்தா நம்ம பாளையம் கழுவல்ல அது செத்து போச்சு துட்டு வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் இல்ல எங்க தாத்தா யாரும் தொடாதீங்க எங்க தாத்தா யாரும் தொடாதீங்க அறிவில்லை வயசா குளிச்சு போறது பரவாயில்ல Thank you.
இன்ஸ்பெக்டர் புதுசு, நீ ஒண்ணு கண்டுக்காத. சாமான் ஜெட்லாம் தூக்கி வண்டியில போட்டு இந்த பொண்ணு வீட்டு குடிச்சு சொல்றேன்ல. இந்த நிலமல வேற எங்க போய் நிப்ப? அண்ணத்து சொல்ற மாதிரி அவரு வீட்டுக்கே வந்து தாயி, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். கொடு தாயி கொடு. உள்ள போத்தாய், வீட்டுக்குள்ள போத்தாய். காலையில இருந்து எதுவும் துண்ணு இருக்க மாட்டா, ஏதாவது சாப்பிடுறியா? சரி, கதவை தாப்பா போட்டுக்கா. குழா அடிக்கு போய் தண்ணி ஊத்திட்டு வந்தாரு. கொண்டு போய் நம்ம சேட்டு கிட்ட கொடுத்து பணம் வாங்கிக்க. கேரருக்கு பதிலா துட்டை கொடுத்துட்டு வர சொல்லு. உங்க துட்டு ஒண்ணு வேண்டாம். கேரருக்காரன் சொல்றேன், மக்கள் என்ன வாய் ஜாஸ்தி. ஊரான் துட்டுல எங்க தாத்தா கட்ட வேகாது நீ, அப்புறம் எப்படி வந்துச்சு? கேரரு காணாம போனவனுக்கு காசை கொடுக்க சொல்லு, மத்த கேரர் எல்லாம் திருப்பி கொடுக்க சொல்லு. பாளையம் நம்ம தோத்து 16 நாளைக்கு துக்கம், அடிதாண்ட கூடாது. தெரியுதா? என்ன தாயி, சரி சரி பேசிக்கிட்டேன், சண்டை வந்துட போகுது. சொன்னதை கேட்டு புறப்பட்டு வருவியா? நான் சேட்டு கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். தாத்தா செத்து போனதை பத்தி சொல்லணும்னு உனக்கு தோணல, ஆனா தொலைஞ்சு போன டிபன் கேரியருக்கு பணத்தோட வந்திருக்கிறேன். அந்த அளவுக்கு தான் நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்கேன்ல. யார்கிட்டயாவது சொல்லி அனுப்பிச்சிருந்தா நான் வந்து என்னால முடிஞ்ச உதவியை செஞ்சிருக்க மாட்டேன்.
என்ன மன்னிச்சு தர எல்லாரும் போலயும் நீயும் இருப்பேன்னு நினைச்சேன் ஆனா உன் மனசுல உள்ளத பத்தி எனக்கு தெரியாம போச்சு தொட்ட வேணா நீ பாங்க வேணா என்ன மட்டும் நீ தப்ப நினைக்காத தர ப்ளீஸ் அழாத விடுவே இப்ப கூட சொல்றேன் நீ இந்த வீட்டுல இருந்துக்க நான் ஊர்ல இருந்து அம்மா கூட்டு வந்துடுறேன் பதினாறு நாளுக்கு துக்கம் தரேன் நான் வேலைக்கு கூட வரக்கூடாதான் தாத்தா சாவுக்கு திருத்தப்பன்னு ஓதோ நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்க பேச்சு போலியா நடந்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துருந்துடுறேன் நான் நீ காலேஜ் கிளம்பு தர நான் டிஃபின் கேரெல்லாம் கொடுத்துட்டு நான் புறப்படுறேன் காலையில இருந்து ஏதாவது துண்ணியா இல்லையா நீ எங்க துணி இருப்ப பெருசா ஸ்பெஷல் சிறக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க அங்க வீட்டுல அண்ணனுக்கு புதுசா பாரின் சிறக்கு காத்துக்கிட்டு இருக்க நானும் அந்த பொண்ண பாவாடை சட்ட காலத்துல இருந்து பாக்குறேன் என்னென்னமோ ட்ரை பண்ண அது என்கிட்ட படியல ஒரே நாள் ஒரே பார்வை இப்ப கோழி ஓம் கூண்டுல என்ன இருந்தாலும் கஜா கஜா தான் விடமாட்டேன் இத்தனை நாளா நம்ம ரூட்டை கிராஸ் பண்ணிக்கிட்டு இருந்த
இன்னைக்கு நேர்லயே மோதிட்டேன். சத்தியமா உன்னை நான் விட மாட்டேன். நிம்மதியா இருந்தவனே இங்க கூட்டியா உட்கார வச்சிட்டு இந்த நேரத்துல இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறியே, இது ஒரு நியாயமா? உன் வீட்டுல நான் இருந்தா ஊர் என்ன பத்தி என்னையா பேசும்? ஊர்ல எவன் என்ன பத்தி பேசுறது? அவன் என் நிழலை கண்டால ஒதுங்குறான். ஓ நினைப்ப அப்படி உன்னை பத்தி பின்னால என்ன பேசுறான்னு உனக்கு தெரியுமா? ஏ நானே பேசிருக்கேன். வயிற்று சொத்துக்கு சாறு வரைக்கும் எங்க தாத்தா வண்டி தள்ளுச்சு. வயசு பொண்ணு வீட்டோட இருக்க வேண்டியவ சோத்துக்குடியோட ரோடு ரோட்டா அலைஞ்ச நாக்கு தின்னது ஒழிச்சு சோறு. அதனால எங்களுக்கு சோடு உண்டு சோடு உண்டு. நாங்க ஒண்ணு மத்தவங்களாட்ட இல்ல மத்தவங்க பொத்திகளாடி எங்களுக்கு எல்லாம் சூடு சோட இல்ல. சத்தியமா உனக்கு இல்ல. நீ வாங்குற தண்டல் தொட்டு அதுலதான் உன் கால ஓடுது. மார்க்கெட்ல உழைச்சு சம்பாதிக்கிறவனா உனக்கு மனசார குடுக்கறான் வயிற்றுல குடுக்கறான். அது உன் உடம்புல ஒட்டுமா? தாய் முத்து எனக்கு வர கோபத்துக்கு புது துண்டு உண்டாக்கிடுவேன். இவ யார எனக்கு புரிச்சு சொல்றதுக்கு? நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்தா என்னை விட்டுடு. இத பாரு, நீ கேரரு கொடுத்த பணம் கை வண்டி கீழே என்ன பெத்து போட்டு ஒருத்தி கட்ட ஏறிட்டா. போழிச்சு காசுல சைனா டீ வாங்கி கொடுத்து என் தாத்தா அண்ணன் வளர்த்துச்சு. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கை வண்டியும் சோத்துக்கொடியும் தான். போழிச்சுதான் திங்கணும், அதுதான் ஒசத்தின்னு தாத்தா கத்து கொடுத்துச்சு. இப்ப உழைக்க தயாரா தான் இருக்கேன். தாத்தா சாவுக்கு நீ செலவு செஞ்ச பணத்தை நான் ஏன் உழைச்சு உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் ஒதுங்கிடுறேன். நீ திருப்பி கொடுப்பானு எதிர்பார்த்தாத செஞ்ச இல்ல பொம்பளை ஆசை பிடிச்சு நாங்க கூட்டியா என் தோஸ்த் பாளையத்தோட பேத்தி அனாதையா நடத்துறவங்க நிக்க கூடாதுங்கிற நல்லிடத்துல செஞ்சேன். மனசார செஞ்சு எனக்கு இப்படி இருக்கு. தாய் அழாத தாய், என்ன உன் கூட பிறந்த பொறப்பான்னு நினைச்சுக்க. நாங்க பிறக்கும் பொழுதே ரவுடியா பிறக்கல, தண்டல் துட்டு வாங்கல, ஊரை விட்டு ஊரு உழைக்கத்தான் வந்தோம். ரயில்ல வரும்பொழுது ஏற்பட்ட உறவுதான். இதே மார்க்கெட்ல நாங்க மூட்டை தூக்கினோம், வண்டி இழுத்தோம். வண்டி முதலாளி வாரமான கூலி கொடுப்பாரு. ஒரு தடவை மூணு வார கூலி மொத்தமா நின்று போச்சு. அண்ணன் முதலாளி கிட்ட ரொம்ப கோபமாவே கூலி பாக்கி கேட்டுச்சு. முதலாளி கொஞ்சம் கூட கரிசனம் இல்லாம அடுத்த வாரம் பாக்கலாம்னு சொல்லிட்டாரு. அண்ணனுக்கு ஆத்திரம், ஓபன் மார்க்கெட்டுன்னு கூட பார்க்காம முதலாளிய வாங்கு வாங்குன்னு வாங்கிடுச்சு. மார்க்கெட்ட அசந்து போச்சு. மறுநாள் வேலைக்கு போகணுமா? எங்களுக்கு வேலை கொடுக்கல தாயி, பணம் தான் கொடுத்தாங்க. இத பார்த்த மத்த கடைக்காரங்களா நமக்கு எதுக்குடா வம்புன்ட்டு பணம் தான் கொடுத்தாங்க, வேலை கொடுக்கல தாயி. உழைச்சப்ப கிடைக்காத காசு உதைச்சப்ப கிடைச்சது தாயி. இப்படி ஆரம்பிச்சுதான் தாயி இன்னைய வரைக்கும் நடந்துட்டு. அண்ணத்தை இதை மனசார செய்யல. அதே நேரத்தில் எங்களுக்கு வேற வழியும் தெரியல.
மனசுல எதுவும் வச்சுக்காம உள்ள படுத்துக்க தாய் காவல் நாய் வரவே இல்ல தாயே டீ குடு அது இது வரைக்கும் எங்கேயே ராத் தங்கறது இல்ல அதுக்குன்னு தெரிஞ்சவங்க யாரும் இல்ல எங்க போயிருக்கான் எதுக்கா பெரிய மார்க்கெட்டு போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடுறேன் என்ன கொடுத்தா அண்ணத்தை பாத்தியா தாயே எங்க எங்க தேடி பார்த்துட்டா அண்ணத்தை காணோம் எங்க போயிடும் வந்துடும் அண்ணத்தை கூடவே வேற வேலைக்கு துண்டுட்டு ரெண்டு நாளைக்கு ஒண்ணு இல்லைன்னு தான் கையெல்லாம் ஆடி போச்சு ஆமா நீயும் பசியா இருப்ப ஏதாச்சும் கடையில வாங்கிட்ட தாயே கடையில ஒண்ணு வாங்கிட வேணா ரெண்டு அழக அரிசி வாங்கிட்டு வா கஞ்சி காசு தரேன் கூட்டு சோறா கூடவே உப்பு மிளகா தேங்காய் பத்தியும் வாங்கி வந்துடுறேன் கஞ்சி சோத்துக்கு துவையில அரைச்சு கொடுத்துறேன் இன்னைக்கு நம்ம வீட்டுல கல்யாண சோறு தான் அவங்க அவங்களுக்கு கோபம் வந்துட்டா சொல்லிக்காம கொள்ளாம போயிடுறீங்க ரெண்டு வேளை சோறு இல்லைன்னா கை காலெல்லாம் ஆடி போயிடுது அப்பா நம்ம பசிதான் வந்துருப்பா ஒண்ணுமே சொல்லிக்காம ரெண்டு நாள் எங்கயோ போயிட்ட வந்ததுக்கு அப்புறம் எதுவும் பேசவும் மாட்டேங்கிறா
அதான்டா அன்னைக்கு அவ பேசினதுக்கு அப்புறம் மனசே சரியில்ல அப்படியே குச்சிட்டு பக்கம் போயிருந்தேன் நம்ம ஒருத்தர் பொறுசாம இல்ல அந்த ஆள பார்த்தேன் ரோடே தரத்துல அந்த ஆள தான் மேஸ்திரியான் பத்து பாஞ்சு வண்டிங்க வாடிக்க அங்க அவ வச்சிருந்த சட்டமா அந்த ஆள்கிட்ட பேச்சு கொடுத்தேன் நீ ஏகஜா கவலைப்படுற வாடகைக்கு ஒரு வண்டி இருந்த எடுத்துக்கணு வா தினத்துக்கும் பத்து இருபது சம்பாதிக்கலாம்னா நமக்குன்னு தனியா வாடகை வண்டி இருக்கு அதான் நம்ம தோஸ்த் பாடகை வண்டி இருக்குதுன்னு பெயிண்ட் பாவோட வந்துட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்ப மார்க்கெட் மார்க்கெட்டா ஒட்டச்சி அன்னைக்கு என்ன கேவலமா பேசிட்டா தண்டல் துட்டு தண்டச்சோறு சூடு சோறு இருக்கா உழைச்சு சாப்பிடறதா வஸ்தின் இதுக்கு அப்புறமும் அந்த மார்க்கெட் பக்கம் தலை வச்சு பிடிக்கலாமாடா மார்க்கெட்டா மார்க்கெட் சரி
டேய் முத்து முட்டு குக்கறியாடா முட்டு குட்டிட்டா வரேன்னாத்தா தீவட்டி உடம்பு சரியில்லையா தாத்தா கூட இப்படிதான் அடிக்கடி உடம்பு வலிக்கும் அப்படி வந்து உட்காரு இல்லாம சொல்சா தொடப்பு சரியா போடு காணோம் எங்க விடான்னு தெரியல நீ சாப்பிட்டு படுத்து இப்ப எப்படி இருக்கு நீ பாட்டுக்கு சொதும்ப தேங்காய் தடை விட்டுடுற பூண்டு ரசம் வச்சு பஞ்சர் கருவாடு வாங்கி வறுத்து வைக்கட்டுமா அப்படியே துவரம் பருப்பை வறுத்து துவையல வச்சு வை என்ன கட்டிக்க போடவே ஒருத்தன்
நாக்கு மேல பல்ல போட்டு நம்ம பத்தி ஒரு வார்த்தை பேசினது இல்ல. இனிமேலும் பேசக்கூடாது. உன்னை பத்தி எவனாவது ஏதாவது பேசினா எனக்கு தாங்குமா? அதான் இந்த ஏற்பாடு. தப்பா இருந்தா மன்னிச்சு கண்ணத்தா. இந்த புது துணியை கட்டிக்கிட்டு இந்த மஞ்ச கைத்த அது கழுத்துல கட்டிடு. முடி அண்ணத்தா. செலவு வச்சுக்கா வீட்டுல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்க. அண்ணத்தா வந்தா வெளியோ போடுறேன்.
கையால என்னைக்கு கொடுக்க போறேன்னு கேட்டல கொடுக்கறேன் இன்ஜெக்ஷன் பண்ணுமா?
நான் தான் பேசுறேன். இல்லம்மா, வேற யாராவது போன் பண்ணா நான் மாட்டிக்கிறேன். இல்ல அதான் பாத்தேன். பெட்டி விட்டு வெளியே வந்துட்டியா? இப்ப வெளியே தான் இருக்கேன். நாளைக்கு எப்படியோ என்னமா செய்யணும்? முதல்ல காஸ்ட்லி துணி எல்லாம் எடுத்து வை, அப்புறம் மறுபடியும் போன் பண்ணுவேன். கேர்ஃபுல். சரிங்கம்மா. ஹலோ, துணி எல்லாம் எடுத்து வச்சாச்சுமா? தள்ள கலரா எடுத்து வச்சிருக்கியா? ஏமா, நம்ம என்ன காசு கொடுத்தா வாங்குற கலரை பாக்குறதுக்கு? கைக்கு வந்ததை அள்ளி வச்சிருக்கேன். அடுத்து என்ன செய்யணும்? அந்த கண்ணாடி எல்லாம் எடுத்து வை. அம்மா, கண்ணாடி செவத்துல பதிச்சு வச்சிருக்காங்கம்மா. மேலும் நம்ம குடிக்குள்ள கண்ணாடி போகாத. அது இல்ல மேம், கூலிங் கிளாஸ் எல்லாம் அள்ளி போடு. அப்புறம் வாட்ச் செயின் உனக்கு ஏதாவது தேவைன்னா ஒண்ணு ரெண்டு எடுத்துக்கோ. அடடா, ரொம்ப தாராள குணமா உங்களுக்கு. சொன்னதை செய், எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சுக்கோ. மறுபடியும் போன் பண்றேன். மாரி புண்ணியவானுக்கு தயவுல தான் பேங்க்ல லோன் போட்டு இந்த லாரிய வாங்கினேன். இனிமே இதுல சம்பாதிச்சுதான் மாசம் மாசம் கடன் அடைக்கணும். மிஞ்சி வர பணத்துல தான் என் குடும்பத்தை நடத்தணும். காலம் பூரா கட்ட வண்டி கமிஷன்ல வாழ்க்கை ஓட்ட முடியுமா? நானும் புள்ள குட்டிக்காரன், உங்களுக்கு தொழில் இல்லைன்னு சொல்லல, கிடைச்சா எடுத்துட்டு போங்க. இந்த கடையை திறக்காதே. எது திறக்காதே? எப்ப என்ன ஆச்சு? நமது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வரை கடையை திறக்க அனுமதிக்க மாட்டோம். ஆமா, அனுமதிக்க மாட்டீங்களா? ஆமி பசங்களா, யாரப்பா நீங்க? என்னங்க பயோ என்னப்பா? ஐயோ, எங்க தலைவர் மந்திரியை பார்க்க டெல்லிக்கு போயிருக்கிறார். மந்திரி திடீர்னு புறப்பட்டு அமெரிக்கா போயிட்டாரு. ரொம்ப பக்கம் தான். அமெரிக்காவில இருந்து மந்திரி புறப்பட்டு டெல்லி வரணும். டெல்லி வந்த உடனே எங்க தலைவர் வர பேட்டி காண்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும். பேட்டி கண்டு பேசி முடிச்சு டெல்லியில இருந்து எங்க தலைவர் புறப்பட்டு இங்க வந்து சேரணும். எப்படியும் பத்து நாள் ஆகும். பத்து நாளா? பத்து நாளா?
அடே கூட ஒரு அஞ்சு நாளை சேர்த்தீங்களா பதினஞ்சாவது நாள் தாண்டா காரியம் ஐயோ மாறி நீ மாறி மாறி வாங்க போற என்ன பத்து நாள் இருபது நாள் டெல்லி அமெரிக்கா இங்க இருக்கிற நிலைமைய புரிஞ்சுக்காம சார் கொஞ்சம் பேஸ் பண்ணுங்க கடைய திறந்தீங்கன்னா என்னுடைய திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு போயிடுறேன் அம்மா இப்ப நீங்க திறக்க சொல்றீங்க திறந்து கொடுக்குறோம் பிற்பாடு இன்னொருத்தர் வந்து திறங்கன்றாங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கா நாங்க திறந்துகிட்டே இருந்தா எங்க நிலைமை என்ன ஆவறதுன்னு மாட்டோம் மாட்டோம் அவனுக்கு வெளியில உண்ணாவிரதம் இருக்கிறானு நான் உள்ள உண்ணாவிரதம் இருக்கிறேன் அவனுக்கு ஒரு பேரோட போறானு நான் நார் நாரா போறேன் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஜவுளி எடுத்து அடிக்காச்சு கையில தங்க நகை மோதர் இருந்து என்ன பிரயோஜனம் சாப்பாட்டுக்கு மிஞ்சினது எதுவும் இல்லை இவ்வளவு பெரிய கடையில திங்கிறதுக்கு என்ன இருக்குது எதை திங்கிறது ஒரு டம்ள தண்ணி நிறைய கூட டெல்லிக்கு போன தலைவர் வந்துருவார் போல இருக்கு ரப்பர் தலகாணி இன்னைக்கு இது போதும் ரொம்ப நல்லாவே இருக்கு பழகி போச்சு அதே இது ரெண்டு நாளைக்கு தாங்கும் அப்புறம் ஒரு நாள் தானே எப்படி நடந்தா என்ன ஹாய் மது ஓகேமா ஆ வாடறே ஏன்டா லேட் ட்ரெயின் லேட்டரா சரி குளி ஆ மெஸ்ல போய்ட்டு வந்தறா இனிமே உன் மெஸ் போகாம எனக்கு வேண்டாம்டா ஏன்டா எனக்கு கல்யாணம் போ நீ பாவம் தரா ஆ ஆ அம்மா கிட்டே ஓகே வாங்கிட்டு வந்துட்டேன் மெஸ் சாப்பாட்டை நீயே சாப்பிடு இனிமே என் பொண்டாடி கையில தான் சாப்பிட பண்ணுவேன் அடி வந்தா அது என்ன வேலைக்கெல்லாம் வராதுற ஏண்டா அதான் கல்யாணம் ஆயி போச்சே கல்யாணம் ஆயிடுச்சா
வடிவோட அஸ்பெக்ட் தெரியாம நான் எதையோ பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க.
இப்பவும் சொல்றேன், அவளை நான் மனப்பூர்வமா விரும்பினது உண்மை. அவளுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைச்சது உண்மை. ஆனா அந்த ஆசையை நான் அவர் நேரில் சொன்னதில்ல, அந்த மாதிரி அவகிட்ட பழகினதும் இல்லை. திடீர்னு என் காலில் விழுந்து என்ன பெரிய மனுஷனாகிட்டேன். இந்த நிலைமையில நான் அவன் மேல ஆசைப்பட்டேங்கிறது அவளுக்கு தெரிஞ்சா என் மேல வச்சிருக்கிற மதிப்பும் மரியாதையும் சுத்தமா போயிடும். ஆஸ் எ பிரதர் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவன் மேல எனக்கு அப்படி ஒரு ஆசை இருந்துச்சுன்னு. நீ வண்டி எடுத்து வர. இந்த சரக்கு மேல சத்தியமா சொல்றேன், அந்த வாத்தியாரு கார்ல வீட்டுக்கு வர்றான். இத கஜா பயலும் கண்டுக்காம வெளியே போயிடுறான். இப்படியே போய்கிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு அந்த வாத்தியார் அவளை கார்ல அபேஸ் பண்ணிட்டு போயிட போறான். கேஜாவுக்கு பொழப்பும் போய் கொண்டாட்டியும் போயிட வண்டியோட போன முத்து பையனை காணும். நான் போய் என்ன ஏதுன்னு ஒரு பார்வை பார்த்து வர்றேன், நீ போயிட்டு வந்து முத முதல்ல கூப்பிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு வாங்கின புது துணி எல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா ஜோடியா போலான்னா போலாத ஜோடி கண்டா ஓடி. அந்த ஏடு கிட்ட அப்பவே சொன்னாத்தா விளக்கு எரியுதுங்க, புகை மறைச்சிருக்குன்னு. அவர் கேட்கவே இல்ல, நேரா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டின்னு போயிட்டாரு. இன்ஸ்பெக்டரையாவ பார்த்து கும்பிடு போட்டு கூட்டியாந்து கைய புடிச்சு விளக்கு மேல வச்சனா அப்பானாரு சுட்டுடுச்சு. அதுக்கப்புறம் விட்டுட்டாரு. அப்பால 12 மணிக்கு மேல எங்க வீட்டுக்கு வருதுன்னு இங்கேயே வண்டி ஆண்ட படுத்துக்கானாத்தா.
ராத்திரிதான் துண்ணியா? இல்ல அண்ணா சார். சவாரி தான் கிடைச்சதா? இல்ல அண்ணா சார். டீ வேணும். என்னைக்கு வாய திறந்து கேட்காத நீ இன்னைக்கு கேட்டிருக்கிற? கையில காசு இல்ல, கடன் கூட கொடுக்க மாட்டேன். ஏன் கடவுளே, டீ இல்லனா உயிரை போயிடு. இன்னையோட இந்த இடம் கடைசி. நாளைக்கு நாம இருக்கிற இடமே வேற. தண்ணி வைக்கலாம். படிவு, உன் புருஷனோட வருவேன் எதிர்பார்த்தேன். அது காலையிலேயே வேலைக்கு போச்சு தர. காலில போனா தானே கை வண்டிக்கு பழக்கு. படிவு, கஜா உன் ஏதாவது கேட்டாரா? இல்லையே. இல்ல, நான் உன்னை தேடி வந்ததை பத்தி ஏதாவது கேட்டாரா? இல்ல, அவர் எப்படி உனக்கு பழக்கம், ஏன் இவ்வளவு தூரம் உன்னை தேடி வந்தாருன்னு ஏதாவது சந்தேகமா கேட்டாரா? அத பத்தி உனக்கு தெரியாது. ஆளு பாக்குறதுதான் இரும்பு, ஆனா மனசு தங்கம். என்ன பத்தி அதுக்கு நல்லா தெரியும் தர. நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. உண்மையிலே உன் புருஷன் ஒரு ஜென்டில்மேன். நான் உன்னை ஏன் வர சொன்ன தெரியுமா? எங்க காலேஜ் பிளே கிரவுண்ட் கவனிச்சுட்டு இருந்த ஒரு குடும்பம் சொந்த கிராமத்துக்கு போயிட்டாங்க. இப்ப இந்த வேலை காலியா தான் இருக்கு. உடனே உன் ஞாபகம் வந்துச்சு, நான் பிரின்சிபல்ட்ட சொன்னேன். அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. அவரோட அட்ரஸ் தரேன், நாளை காலைல 7 மணிக்கு மறக்காம அவர் வீட்டுல போய் பாக்கணும். ஓகே. அங்க அவுட் ஹவுஸ் உண்டு, அங்கேயே நீங்க தங்கிக்கலாம். மாசம் மாசம் சம்பளமும் உண்டு. என்ன சொல்றேன், நாங்க தோண்டி இருக்கிற நேரத்துல எங்க வயிற்றுல பாலை வத்த மாதிரி ஒரு செய்தியை சொல்றேன். நீ தெய்வம் தர. அப்படியே இன்னொன்னு. என்னது? எங்க வீட்டுல இன்னொரு ஜீவன் இருக்கு, என் கூட பிறந்த புறப்பாட்டம். அப்படியே அதுக்கும் ஒரு வேலை பார்த்து கொடுத்தேன்னா? படிவு, நீ உன் புருஷன் மட்டுமா அந்த காலேஜ் கிரவுண்ட கவனிச்சுக்க முடியும்? இன்னும் 2-3 நாள் தேவைப்படும். அதுல அந்த ஜீவனையும் ஒன்னா சேர்த்துக்க. ஐயோ துறை, இப்ப எனக்கு வாரத்துல பறக்குற மாதிரி இருக்கு. எங்க இருந்தாலும் என் வீட்டுக்கார தேடி கண்டுபிடிச்சு இந்த சேதிய சொன்னாதான் உண்டு, இல்ல தலை வெடிச்சிடும். படிவு கொஞ்சம் இல்ல. என்ன துறை, என்ன? உங்க ரெண்டு பேருக்கும் புது துணி வாங்கி வச்சிருக்கேன், வாங்கிட்டு போ. என்னடா இன்னைக்கு வாங்குவேனா? என் வீட்டுக்காரி தான் வந்து கோழி சோறுலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் வாங்குவேன். ரெண்டு கோழி அடிக்கணும். என்ன கோழி தான் இது, நல்லா தின்னுவியே. நான் வரங்கறேன். சேரும் தேவி வந்த நேரம் செல்வம் தேடாமல் தானாக சேரும். இது ஆனந்த ராகத்தின் ஆராதனை, என் அன்பொன்றுதானே உன் ஆராதனை. உன் ஆராதனை வந்த நேரம் செல்வம்
குழப்ப கேவனி.
அசிங்கமா பேசினார் கீறிவிட்டேன். ஐயா, அன்னைக்கு பட்டுலிங்க சிப்பாவோட மார்க்கெட்டுக்கு வந்தப்போ மார்னிங் அண்ணாத்தேன்னு சொல்லி மரியாதை கொடுத்தீங்க. இன்னைக்கு காக்கி சட்டை போட்டுக்கிட்டு கைவண்டியோட வந்துட்டாங்கிறதுக்காக சேர்ந்து பாத்தீங்களா? அவன் நிலைமையில நானா இருந்தாலும் எதுவே தயா செஞ்சிருப்பேன். நீ போயிட்டு வரா சார். ஒரு நாள் கஜா திரும்பி வருவான் என்ற நம்பிக்கையில் வடிவு தனது பழைய சோற்றுக்கூடையுடன் புறப்பட்டு விட்டாள்.